வருஷம் 2020ல லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸ்ல வந்து கோயம்பேடு வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த சென்டர்ஸ் ஃபார் கோவிட் ஸ்ப்ரெட்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணாங்க கவர்மெண்ட்ல. அப்போ ஒரு மேக் ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி திருமழிசைக்கு மாத்தினாங்க இந்த மொத்த வியாபாரத்தை. அந்த டைம்ல சிட்டிக்குள்ள காய்கறிகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்போ வந்து நம்ம கார்லாம் போக முடியாது. ஸோ நடந்தே பக்கத்துல காய் எங்க வைக்குதுன்னு தேடி போகணும். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த தள்ளு வண்டியில வந்து காய்கறிகள் வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து மனசில் இன்னைக்கு இந்த காய் வாங்கணும் அந்த காய் வாங்கணும்னு யோசிச்சுட்டு போவோம். ஆனால் பார்த்தா நம்ம நடந்து தேடி பார்க்கும்பொழுது நமக்கு வேண்டிய காய் வந்து கிடைக்காம போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே என்ன இருக்கோ அதை வாங்கிட்டு வந்து ஏதோ ஒன்று கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்து நம்ம அன்னைக்கு சமைச்சிடுவோம். நம்ம சக்ஸஸை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தால் போதும், ஏதோ ஒன்று கிடைச்சா போதும் நம்ம வாழ்க்கையில், அதை வச்சு நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட முடியும் அப்படின்னு நினைக்க முடியாது. இந்த காய்கறி விஷயம் வந்து இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் சர்வைவல். ஆனாக்க சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமானது. சில பேருக்கு வந்து அவங்களோட லக்குன்னே சொல்லலாம், சில பேருக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கூட வாழ்ந்துருக்காங்க இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து நம்ம உண்மையாலுமே சக்ஸஸை வந்து நம்ம ருசி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வேறு விதத்துலாம் அதை வந்து நம்ம அணுக முடியும். நான் இன்னைக்கு உங்கள் கூட ஒரு முக்கியமான நபரை பற்றி நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இங்கிலீஷ் படம் பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக இவர் யாருன்னு நல்லா தெரியும். ஹிஸ் நேம் இஸ் அர்னால்ட் ஸ்குவாஷ்நெக்கர். இவர் வந்து ஆஸ்திரியா நாட்டில் வந்து 1947 பிறந்திருக்காரு. அப்போ இவர் வந்து வளர்ந்து வரும்பொழுது அவருக்கு அந்த ஆஸ்திரியா நாடு வந்து அவருக்கு பிடிக்கவே இல்லையா. அவருக்கு வந்து ஏன்னாக்க இந்த இடத்துலயே நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு சாதாரண ஃபார்மர் ஆகும், இல்லைனா ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் போய் நம்ம வேலை செய்வோம். ஆனால் ஐ எம் நாட் மென்ட் ஃபார் தேட், ஐ எம் மென்ட் ஃபார் சம்திங் வெரி பிக், வெரி ஸ்பெஷல், வெரி யூனிக். நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சன் அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் எப்போ இருந்துகிட்டே இருக்கும். அவரோட 11வது வயசில் அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி காமிச்சிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்பொழுது அது வந்து அமெரிக்கா தேசத்தை பற்றி காட்டியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ரியில் அந்த பெரிய ஹியூஜ் ஸ்கைஸ்கிரேப்பர்ஸ், அந்த ஹை ரேசஸ், அப்புறம் அந்த ஹியூஜ் பிரிட்ஜஸ்லாம் பார்த்தோன்னே அவருக்கு மனசில் தோணுச்சான், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இங்கே தான் நான் வாழப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் ஒரு ஆசை வளர்த்துக்க ஆரம்பித்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பள்ளிப்பருவம் முடிக்கிற காலத்தில் ஒரு மேகசீனை பார்த்துருக்காரு, ஆ ஃபிசிக் அப்படின்னு அந்த மேகசீனோட பேர். அதில் பார்த்தீங்கன்னா ரெஜ்பாக்குடைய அட்டப்படம் பார்த்துருக்காரு. அது பார்த்த உடனே அவருக்கு பயங்கர ஆசை வந்துருச்சான். அவர் வந்து உடனே நினைச்சார், ஓ திஸ் இஸ் த ப்ளூ பிரிண்ட் ஃபார் மை லைஃப் அப்படின்னு சொல்லி அவர் அன்னைக்கு மனசுக்குள்ளார அதை வந்து ஆழமாக பதிச்சுட்டாரு. அப்படி சொல்கிறது என்னென்னா, இந்த ரெஜ்பாக் போல் நானும் வந்து ஒரு பெரிய பாடி பில்டர், பாடி பில்டிங் சாம்பியன் ஆகணும், நான் வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். அப்புறம் நானும் வந்து இந்த ரெஜ்பாக் போல் வந்து படங்களில் நடிக்க ஆரம்பிக்கணும், நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஹீரோ ஒருத்தனோட மனசை வச்சு இவர் வந்து அதை நோக்கி போக ஆரம்பித்தார். என்ன பண்ணியிருக்காரு, அவர் போய் ஜிம்மில் சேர்ந்துருக்காரு. ஜிம்மில் சேர்ந்து அந்த சின்ன வயசில் 16-17 வயசில் அந்த ஜிம்மில் சேர்ந்து ஹி யூஸ் டு ஒர்க் ஃபார் லாங் ஹவர்ஸ், 5 hours, 6 hours a டே அந்த மாதிரி பண்ணி அவர் தன்னோட பாடியை பில்ட் பண்ண ஆரம்பித்தார். யூ வோன்ட் பிலீவ், வென் ஹி வாஸ் 21 லண்டனில் ஹி காட் த மிஸ் யூனிவர்ஸ் டைட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து இங்கிலீஷ் கிளாஸஸ்க்கு போக ஆரம்பித்தாராம். ஆக்சென்ட் கற்றுக்கிறதுக்காக, அந்த அமெரிக்கன் ஆக்சென்ட் வரணுன்றதுக்காக அதுக்குரிய கிளாஸஸ்க்கு போக ஆரம்பித்தாராம். இப்படி அவர் வந்து ஹீ நியூ வாட் ஹீ வாண்டட் இன் லைஃப், எதை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு அந்த சின்ன வயசுலேயே. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஹேட் அ பர்பஸ் இன் மை மைண்ட், ஐ வாஸ் ஸோ கிளியர் அபவுட் மை கோல், ஐ வாஸ் ஸோ கிளியர் அபவுட் மை விஷன். எனக்கு வந்து பிற்காலத்தில் நான் என்ன இருக்கணும்னு எனக்கு தெரியும், அதனால் அதை நோக்கி நான் போக ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ அவர் இந்த மாதிரி பல விதமான ட்ரைனிங்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஹி ஸ்டார்டட் ஆக்டிங் இன் மூவிஸ் ஆல்சோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவிஸில் வந்து கேனன் த பார்பேரியன் அப்படின்ற படத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பாடி தான் வந்து அந்த ஃபிலிம்கே ஒரு பெரிய அசெட்டாக அமைஞ்சது. அப்புறம் த டெர்மினேட்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்சென்ட் தான் அந்த படத்துக்கே ஒரு முக்கியமான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹி பிகேம் ஸோ பாப்புலர் பிகாஸ் அவரோட ஹார்ட் ஒர்க், அவருடைய பர்சிவரன்ஸ், அவர் வந்து அந்த விஷன் இருந்ததுனால அவரால் ஹி வாஸ் ஏபிள் டு அச்சீவ் ஆல் தீஸ் திங்ஸ்.
அதோட அவர் நிறுத்தலைங்க அவர் வந்து ஹி வாண்டட் டு பிகம் தி கவர்னர் ஆஃப் கலிஃபோர்னியா ஆல்சோ பிகாஸ் கலிஃபோர்னியா இஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் த ஃபிஃப்த் பிக்கஸ்ட் இக்கானமி இன் த வேர்ல்டுன்னு சொல்லலாம் ஸோ அவருக்கு வந்து கலிஃபோர்னியா தேசத்தில் என்ன அவர் செய்யணும்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள ஒரு சிந்தனைலாம் இருந்தது ஸோ ஹி வாண்டட் டு பிகம் தட் ஆனால் நிறைய பேர் வந்து அவரை டிஸ்கரேஜ் பண்ணாங்களாம் அவர் என்ன சொல்கிறாரு நோன்னு யாராவது சொன்னால் இது நடக்காது உனக்கு அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் அதை நம்பாதீங்க உனக்கு இது இம்பாசிபிள் அப்படின்னு சொன்னால் உங்கள் காதில் அது பாசிபிள்னு விழட்டும் நோன்னு சொன்னால் உங்கள் காதில் எஸ்ன்னு அது விழட்டும் அப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணி அவர் ரெண்டே மாதத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹி பிகேம் த கவர்னர் ஆஃப் கலிஃபோர்னியா ஸோ சிம்பிள்ங்க இவரோட சக்ஸஸ்க்கு ஒரே ஒரு காரணம் இஸ் அ விஷனரி ஹி ஹேட் அ விஷன் இன் மைண்ட் ஹி நியூ வாட் ஹி வாண்டட் டு அச்சீவ் இன் லைஃப் ஹி நியூ வேர் ஹி ஹேட் டு கோ அதுக்கு என்னென்ன எஃபர்ட் எடுக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சு ஃபோக்கஸ்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி அதுலேயே அவர் வந்து அவரோட ஜேர்னியை தொடர்ந்து போனதுனால ஹி வாஸ் ஏபிள் டு அச்சீவ் வாட் ஹி ரியலி வாண்டட் டு அச்சீவ் ஸோ டுடே ஐ வாண்ட் டு ரீஇட்ரேட் டு ஆல் ஆஃப் யூ தட் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா யூ டெஃபினெட்லி ஹாவ் டு ஹாவ் அ விஷன் ஃபார் யுவர் லைஃப்